அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை 1ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 15ஆம் நாள் பௌர்ணமி இன்றைக்கு அதிகாலை 1:14 முதல் அடுத்த நாள் அதிகாலை 2:57 வரை கிரிவலம் செய்ய உத்தமமான நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, மீனத்தில் சந்திரன். பௌர்ணமி அன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானை தரிசிப்பதும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சாதகமான சூழல் ஏற்படும். தர்க்கம் புரிதலில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். உயர் பதவி பெறுவதற்காக சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கடல் மார்க்க பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். பணிகளில் மந்த தன்மையால் சாதகமற்ற சூழல் உண்டாகும். ஒருவிதமான பய உணர்வு ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். உங்களின் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மிதுன ராசி அன்பர்களே, புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். தொழில் சம்பந்தமாக முக்கிய நபரை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மிக எளிதில் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் பிறரை நம்பி செயல்பட வேண்டாம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும். கால்நடைகளிடம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும். நிர்வாக சம்பந்தமான முடிவுகளில் நிதானம் வேண்டும். சம வயதினருடன் கவனத்துடன் இருக்கவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. தேவையல்லாத விஷயங்களில் நிதானமோடு செயல்படுவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, தூரதேச பயணங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உயர் அதிகாரிகளுடன் நட்பு உண்டாகும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகளால் ஒரு சில அச்ச உணர்வு உங்களுக்கு ஏற்படும். கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, புதிய வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அனுசரித்து செல்லவும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மனை சார்ந்த விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இழுபறியான
செயலை இனிதே செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சாஸ்திரம் பற்றிய ஞானம் மேம்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். சிலருக்கு திடீர் பொருள் வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். விருச்சிகராசி என்பர்களே, உத்தியோகஸ்தர்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். எடுத்துரைக்கின்ற பேச்சுக்களால் லாபம் உண்டாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொது செயல்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும். திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வேளாண்மையில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக தென்படுகிறது. மகர ராசி அன்பர்களே, அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் உண்டாகும். சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இணையதள பணிகளில் லாபம் உண்டாகும். புதிய செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. இந்த ஆன்சைட் ப்ரோக்ராம்லாம் நிறைய கிடைக்கும். பணம் வீடு தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமை குறைகின்ற நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுக்கவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது. இந்த வருகின்ற டிசம்பர் 27 சனி பெயர்ச்சி என்பதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அகலக்கால் வச்சா மிகப்பெரிய லாஸை சந்திக்க நேரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது. மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். பயணங்களில் நிதானம் வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கை வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்குகின்ற நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும்.